ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலன். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. உங்கள் அனைவரது நல்லாதரவுடன், எனது பெற்றோர்களில் ஆசியுடன், எனது குருமார்களிடம் ஆசியுடன் நன்றி. ஏழாம் பாவம் கலசஸ்தானம். லக்னத்தை முதலாக வைத்து ஏழாவது வீட்டை கலசஸ்தானம் என்றும் காமஸ்தானம் என்றும் சப்தமஸ்தானம் என்னும் அஸ்தமஸ்தானம் என்று ஜோதிட பெருந்தகைகள் கூறி சென்றிருக்கின்றனர். இந்த ஸ்தானத்தை கொண்டு ஒருவரின் இச்சை, அபிலாசை, காதல், காமம், அன்பு, திருமணம், மனைவி, வியாபாரத்தில் கூட்டாளிகள் முதலியவனை கூறலாம். இதுவுமன்று ஜாதகரின் சமூக தொடர்பு, அதில் வெற்றி, நேர்மை, எதிரிகள் தத்துப்புத்திரன், தாய் வகை பாட்டியார், நண்பரின் தகப்பனார் அல்லது தந்தையின் நண்பர் அல்லது இவர்களின் பாக்கியம், லாபம், பிரயாண தடை, பணியாட்களின் தனம் அல்லது குடும்பம் முதலியவற்றையும் இந்த ஸ்தானம் குறிக்கின்றது. சரீர அமைப்பில் இடையை குறிக்கின்றது. இந்த ஸ்தானம் பாகிஸ்தானத்துக்கு லாபஸ்தானமாக, ஆயுஷ்தானத்துக்கு ஒரே ஸ்தானமாகவும் அமைவதை நன்கு கவனிக்கவும். தர்ம குணங்கள் வளரவும், ஆயுள் குறையாமல் இருக்கவும், இச்சிக்கும் வஸ்துக்கள் மீது இச்சை வைக்காமல் கை கட்டியதில் திருப்தி அடைதால் சிறந்த பண்பாகும். கைதவறிய பொருள் மீளப் பெறுவதும், ருசிகரமான உணவை நேரந்தவராமல் உட்கொள்வதும், பால், தயிர், நெய் இவைகளுக்காக பசுக்களை வளர்ப்பதும், இல்லற இன்பத்திற்கு வம்ச விருத்தி அடையவரும், ஏழை எளியவர்களுக்கு உபயோகாரியாக இருக்கவும், தாம்பத்திய வாழ்க்கையை ஏற்று நடத்துவதுதான் ஒருவர் நியாயமாக திருப்தி கொள்ளும் முறை. இந்த ஸ்தானத்திலே எந்தெந்த கிரகங்கள் ஜனன காலத்தில் நின்றிருப்பின் என்னென்ன பலனை அளிக்கக்கூடியது என்பதை இங்கு ஆராய்வோம். ஏழாம் இடத்திலே சூரிய பகவான் வீற்றிருந்தால் கணவன் அல்லது மனைவியின் அதிகாரத்திற்கு அடங்கியிருப்பர். கூட்டாளியின் மனைவியின் கை ஓங்கும் என்று அர்த்தம். சரீரம் கட்டுக்கடங்காது, ஆசை அளவுக்கு மீறும். சிலர் அரட்டையால் மனைவியை புறக்கணிப்பர். இவரை பற்றி பெருமை உண்டே தவிர பயனில்லை. என்றும் எதிலும் இச்சை நிறைவேறாதால் குறைமனம் குடும்ப அமைதியை கலைக்கும். ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஜாதக பொருத்தம் மிக கவனமாக பார்த்து சேர்த்த வேண்டும். குடும்பமே பிரிஞ்சு போகிற அளவுக்கு வரும். அதாவது வந்து கலசரசானம் என்னுங்கிற அமைப்பு வந்து சுக்கரனுக்குரியது. அவர் வீட்டில், அதாவது வந்து அவர் கொடுக்க வேண்டிய பலனை வந்து இவர் வந்து புடுங்கிக்குவார் அப்படின்னே சொல்லலாம். கோட்டையர் அளவு கூட வரும். ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்து கல்யாணம் பண்ணான். பெண்கள் மூலம் சொத்தை தேடி அடைவர். சமூகத்தில் நன்மதிப்பு கௌரவம் உண்டு. பெரிய மனிதர்களின் நேச விசுவாசம் ஏற்படும். இதனால் பொருள் சேர்க்கையும் உண்டு. பெண்களினால் புறக்கணிக்கப்படுவர். யாத்திரை பிரியர். பிறர் இல்லத்தில் அன்னம் புசிக்கப்படுவர். உஷ்ணத்தால் வீரியத்தை இழைப்பவர். ஆகவே மலருடன் கூடுவார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக சந்திரன். சந்திரன் என்றால் பெண்களுக்கு இருந்தால் அழகிய கணவன் ஏற்படுவது, ஆண்களுக்கு இருந்தால் அழகிய மனைவி ஏற்படுவது. சிக்கனமான வாழ்க்கை நடத்துவர். சிலருக்கு காதல் திருமணம் ஏற்படும். நல்லோர் பார்வை இல்லை என்றால் இருதாரங்கள் உண்டு. குறுகிய மனப்பான்மை அல்லது பொறாமை என்று உண்டு. நல்ல குடும்பம் அமையும். பெண்களிடத்து மதிமயங்கும் நல்ல வீரியமுடையவர். லவ் மேரேஜ் கூட நடக்கும்.
அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது சந்திரன் இருந்தால். அதே மாதிரி வந்து அடிவயிற்றில் வந்து நோய் வந்து தோன்றும். அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் இருந்தால், செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று கூறப்படுகிறது. நல்ல கிரகம் பார்த்தால் அதுக்காக பாதிப்பு வராது. நல்ல அறிவாளி, ஏதோ சண்டை சச்சரவு வரும். அதே மாதிரி வந்து திடீர் முக்கியமான நேரத்தில் வந்து மனைவி வந்து பிரிய வேண்டிய நேரம் உண்டாயிரும். ஜாதகர் அல்லது அவரின் கூட்டாளியை ஆயுத சிகிச்சை செய்து கொள்ள நேரிடும். அநேக தாயாதிகள் உண்டு. உடம்பு வந்து உஷ்ணத்தால் பீரிக்கப்படும். கையில் காயங்கள் ஏற்படும். சிலர் காரணமற்ற அபவாதங்களுக்குள்ளாவார். சமூகத்தில் வீண் நிந்தை ஏற்படும். எதிர்ப்பு பலதுறைகளிலும் உண்டு. கோபக்குரியும் சிவந்த கண்களும் இவர் சுபாவத்தை வெளிப்படுத்தும். விருப்பமற்ற செயல்களில் சிக்கிக்கொள்வர். இத்தகைய ஜாதகர் கூடாத தினங்களில் கூடுவர். விதையனும் விதவியனும் விதிவிலக்கு கிடையாது. இதில் புதன் இருந்தால் ஏழாம் இடத்துல பெரிய இடத்தில் திருமணம் ஏற்படும். அவசர திருமணமாயிருக்கும். இவர் மனைவி அல்லது கணவன் மிக அறிவாளியாக இருப்பார். நல்ல நடத்தை உடையவராக இருப்பார். ஆனால் இவர் விருப்பத்துக்கு இணங்கி எளிதில் இடங்கொடார். எத்தகைய மனைவி அல்லது கணவன் மனைவி வாய்ப்பதால் இவர் மனம் வெளியே நாடும். மாயாவதார பிறப்பு புதனின் அவதாரம் அல்லவா, மனம் ஒன்றையே நாடும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. மலை இவருக்கு மடுவுதான். நல்ல வாகனங்கள், உயர்ந்த மேடை, ஆடை ஆபரணங்கள், கூட கோபுரங்கள் அடைந்தவராயினும் குடிசிக்குள்ளேயும் புகுவர். சதா நேரம் புன்சிறப்பும் தோற்றம் அளிப்பர். காலை வீட்டில் இருப்பார், மாலை வேறங்கே இருப்பார். தான தர்மங்கள் நிறைந்து காணப்படும். கடவுள் பக்தி நிறைந்தவர். வேதாந்தம் பேசுவர். இவரிடத்தில் தர்க்கம் குதர்க்கமாகும். ஆனால் மனைவியின் நாவை இவர் அடக்க இயலாதவர். சமூகத்தில் சாமர்த்தியாகவும் சாதகமாகவும் நடந்து கொள்வர். விரும்பியதை விரும்பியபடியே அடைந்த மனச்சார்ந்தையுடையவர். இவர் இன்புறுவதல்லாது பிறையும் இன்புறுவச் செய்வர். இவர் சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் அடுத்த வழியை சந்தோஷப்படுத்துவார். இந்த ஏழாம் இடத்தில் புத பகவான் இருந்தால். இங்கு குரு பகவான் இருந்தால் திருமணம் நிதானம். இயற்கையாகவே நல்ல அங்க அமைப்புடைய சகல லட்சணங்களும் பொருந்திய, சகல குணங்களையும் பொருந்திய, அதாவது வந்து பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் அந்த மாதிரி அமைப்பாக, அப்படி ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா மனைவி வந்து நல்ல அமைப்பிற்கு ஒரு அமைப்பு உண்டு. உயிரியல் லட்சியங்களால் போட்டி வளர்க்கும் சமூகம், சகாயம் அளிக்கும் பெரிய மனிதர் ஆதரவு இவர் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். தந்தையை விட அதிக தனவந்தராகவும் செல்வாக்குடையவராகவும் விளங்குவர். புத்தி கூர்மையுடையவர். உயர்ந்த குலத்தில் பிறந்த மனைவி வாய்ப்பது சுலபம். திருமணத்தால் திரவியமும் பொருளும் சேரும். நல்ல பெயரையும் புகழையும் தேடுவதிலே மனம் கருத்தும் செயலும் ஈடுபடும். சதா திருப்திகரமான தோற்றமுடையவர். சரி, சுக்கர பகவான் இருந்தால் அவர் வந்து விரும்பியது கிடைக்கிறதுக்கு எது வேணாலும் செய்வர். மனைவியின் நிறம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஆனால் அழகு குறையாது. அழகோடு இருப்பினும் இவர் திருப்தி அடையார். சலன சிந்தத்தால் ஒழுக்கம் கெடுவர். ஒழுக்கம் கெடுவதுதான் இவருடைய ஒழுக்கமாகும். இவர் தாராளமாக பணத்தை செலவு செய்வர். கால நேரம் கருதாது. எதிரியின் எந்த நிலையிலும் சிற்றின்பம் பெற விருப்பம் கொள்வர். சமூகத்திலும் பொது காரியங்களிலும் நல்ல வெற்றியடைவர். பெண்களிடம் உரையாடலும் உழைப்பின்றி நெருங்கி பழகுவதும் பிரியமுடையவர். உயர்ந்த கருத்துக்களுடையவர். வேண்டிய போது விரும்பியபடியே செல்வங்களுடையவர். பணவசதி ஏற்படும். வேடிக்கையான பேச்சும் சுறுசுறுப்பான தோற்றமும் குளிர்ந்த பார்வையும் இவருடைய இயற்கை அமைப்புகள். பகைவரால் இவருக்கு லாபம் உண்டு. சுக்கர பகவான் ஏழில் இருக்கும்போது நீங்கள் ஸ்ரீரங்கம் போய் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டிங்கன்னா, விஸ்வரூப தரிசனம் பண்ணிட்டு வந்துக்கிட்டிங்கன்னா அந்த சுக்கர பகவானால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய தோஷம் அகலும். ஆகவே சுக்கரனுக்கு மெயின் பாயிண்ட் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏழாம் இடத்துல யாருக்கு இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளியிலே இருக்கிறது ஸ்ரீரங்கம், அங்கே பள்ளி கொண்டிருக்கிற ரங்கநாதர், அவரை தரிசித்து எல்லா தெய்வத்தையும், அங்கு ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்கின்றன, அத்தனை தெய்வத்தையும் தரிசித்து வணங்கி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இருந்து நல்ல தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த தோஷம் அகலும். ஆனால் காலையிலே தரிசிக்கும் போது வெறுவயத்திலே தான் டீ காப்பி மட்டும் முடிக்கலாம், மற்றவை ஏதாவது சாப்பிட்டு நீங்கள் வந்து அவரை பார்க்கக்கூடாது. அப்போ எப்படி தோஷம் அகலும்? அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும், நன்மை நடக்கும். அடுத்தபடியாக சனி பகவான் இருந்தால், அதாவது கொஞ்சமாவது மூத்த வயசாக இருக்கும், ஒரு 6 மாதம் இல்லைன்னு 8 மாதம் இல்லைன்னு 1 வருஷமே கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆணாக இருந்ததுன்னா அப்படி, பெண்ணாக இருந்ததுன்னா வயதில் மூத்தவருங்க இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆணுக்கு வந்து வயது மூத்த பெண்ணாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. குல தர்மத்துக்கு மாறுபட்ட திருமணத்தை நடத்தி கொள்வர். மனைவி சதா காலம் ஏதாவது ஒரு நோயால் கொஞ்சம் தொந்தரவு பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு.
அந்த மாதிரி சொல்ல நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை எல்லாத்திலும் எல்லா விஷயங்களையும் காணலாம். பொது வாழ்க்கையில் துறவியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. தேச சஞ்சாதிரியாகவே இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது கடமை, கண்ணும் கட்டுப்பாடு, நாணயம், கல்யாணத்துக்கு பின்னாடி இவருக்கு நல்ல யோகம் உண்டு. அந்த மாதிரி அதாவது வந்து இவர் கட்டக்கூடிய பொண்ணு வந்து எவ்வளோ கோபக்காரியாக இருந்தாலும் இவர் கட்டுனா அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட வந்து நல்லா வேலை செய்யும். இந்த மாதிரி ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது 7-8 பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் திக்பலம், நல்ல அமைப்பு, தவறு கிடையாது. இருந்தாலும் ஜாதகம் பொருத்தி பார்க்கும்பொழுது நம்ம ஆண் ஜாதகம் வந்தாலும் சரி பெண் ஜாதகம் வந்தாலும் சரி பார்த்து சேர்த்துறது ரொம்ப உசிதம். இருந்தாலும் பாதிப்பில்லை. 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் திருமணத்துக்கு பின் யோகமுடையவர். அடுத்தபடியாக ராகு பகவான் இருந்தால் கொஞ்சம் தாரம் தோஷம் உண்டு. அதே மாதிரி வந்து திருமணத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து அவருக்கு வரக்கூடிய மனைவிக்கு வந்து அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடை கோளாறு இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அது வந்து கல்யாணம் பண்ணி அதை இது பண்ணி நீங்கள் டாக்டர்கிட்ட பார்த்தா தான் சரியாகும். அதே மாதிரி வந்து ராகுவுக்கு எதுவோ ஏழாம் இடத்திருந்தால் பெண்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து திருநாகசுரம் அல்லது திருக்காலகஸ்தி போய் அந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இதாகும். விஷப்பிரயோகம், சதி சூழ்ச்சிக்கு வந்து ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆசை வந்து கட்டுக்கடங்காது. உறவினர் சொந்தக்காரனால அவருக்கு பிரயோசனம் கிடையாது. சமூகம் சொந்த வந்தம் இருக்குதுன்னா இவர்கிட்ட காரியத்தை சாதிச்சுட்டு சும்மா முடுக்கிற அளவுக்கு ஒரு அமைப்பு கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டியது. இந்த ராகு பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருந்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்துல கேது இருந்ததுன்னா இவர் பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ரெடியாக போயிடும். அதே மாதிரி வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு போ, அதாவது இந்த பொண்ணு ஜாதகம் ஓகேன்னு சொல்லி போட்டு போனாலும் கூட மறுபடியும் வந்து அப்படி தடையெல்லாம் வரும். பெண் ஜாதகமாக இருந்தால் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு, கொஞ்சம் லேட் பண்ணி கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ரகசிய காதல் ஏற்பட்டு இந்த வேலைக்காரியின் தொடர்பு ஏற்படும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. இப்போ நல்ல வசதியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த சம்சாரத்துக்கு வந்து அடிக்கடி உடம்பு தொந்தரவெல்லாம் வரும். அதுக்கு வந்து இந்த கேது பகவான் இருக்கிறதுனால காலகஸ்தி போய் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த தோஷமெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி வந்து எடுத்து அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சமூகத்தில் சொந்த பந்தக்கிட்ட இவர்கிட்ட கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க. சொந்தக்காரர் வந்து இவர் நம்பி வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி வந்து தத்துப்புத்திராக சென்றாலும் சொத்து கைக்கு வராது, காசு கையில் நிற்காது, கோபக்குறி கண்ணில் வெளிப்படும். அந்த மாதிரி கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆகவே அடுத்தபடியாக தூமன் உபகிரகத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏழாம் இடத்துல தூமன் இருந்தால் அவர் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க சொந்தவந்தெல்லாம் யாராச்சும் மதம் மாதிரி இருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க குடும்பத்திலேயே மத மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நம்ம கண்டதெல்லாம் பேச முடியாது. அஸ்ட்ராலஜி பொறுத்தளவு கேவலமாக பேசுகிறது கொஞ்சம் இது. வியாதிபாதன் ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா எத்தனை வருமானம் வந்தாலும் பத்தாது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதுக்கு வந்து அந்த கிரகங்கள் காரகத்துக்கு நவகிரக தேவர்களுக்கு வந்து பூஜை செய்து வந்தீர்களானால் அந்த பாதிப்பு அகலும். சரி, பரிவேடன் வந்து ஏழாம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஒரு கெடுதல், ஏதோ ஒரு சின்ன கெடுதல் அவங்க வாழ்க்கையில் வந்துடும். எத்தனை ஒரு இது பண்ணாலும் இது பண்ணாலும் ஆனால் வந்து உயிர்களாக ஆபத்து வராது. அது பொதுவான ஒரு இது. அதே மாதிரி வந்து இந்திரதன்ஸ் ஏழாம் இடத்துல இருந்தால் அவங்க மனைவிக்கு வந்து மனைவிக்கோ கணவனுக்கோ ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கும். ஒன்று விரல் அதிகமாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஏதோ அதாவது வந்து கையோ கா இதோ காலோ ஏதோ வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த மாதிரி குறையுள்ள ஒரு அங்கம் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கு வந்து அந்த ஏழாம் இடத்த அதிபதி யாரோ அதுக்கு தகுந்த நீங்கள் பரிகாரத்தை போய் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா பரிகாரம் பண்ணாட்டி பரவாயில்ல. இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் 9 தடவைன்னு 9 மாதம்னா 9 மாதம் இந்த மாதிரி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் நட்சத்திர தாராபலன் இருக்கிறனால நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பாதிப்பு வராது. இது உபகரணங்களுடைய பலன். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது தூமகேது வந்து என்று சொல்லக்கூடிய கிராமம் ஏழாம் இடத்துல இருந்தால் அவங்க ஊரில் கண்டிப்பாக திருட்டு போயதே திரு எவ்வளோ பாதுகாப்பு போட்டிருந்தாலும் சரி, இன்னும் ரிசர்வ் போட்டிருந்தாலும் சரி, இன்னும் போலீஸ் படையை கொண்டு வந்து போட்டிருந்தாலும் சரி, அதே மாதிரி மிலிட்டரியே போட்டிருந்தாலும் சரி சின்ன திருட்டாவது போய் தீரும் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஏழாம் இடத்துல தூமகேது இருக்கிறவங்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். திருட்டு போகிறது உங்களுக்கு தான் அதிகமாக போகும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்துல மாந்தி இருந்தால் ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு வந்து எடுத்து வச்சு பேசும்போது மனைவியினால் கொஞ்சம் தொந்தரவு உண்டு. இதற்கு ராமேஸ்வரம் போய் ஒரு பரிகாரம், அதாவது முன்னோர்களுக்கு உண்டான பரிகாரம் பண்ணி உங்கள் குடும்பத்தோடு போய் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி தோஷம் அகலும். ஆகவே வாய்ப்புக்கு நன்றி.
மீண்டும் வீடியோ தொடரும். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர், எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.